உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மருத்துவ சந்தேகங்களை கேட்டு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையை வழங்கி வரோம். இன்றைக்கு வேப்பம் பட்டையை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். இந்த மருந்தை சாப்பிட்டா நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் வந்து வெளியேறும். நம் உடலில் வந்து வைரஸ் தாக்குதல் அதிகமானாலே பலவிதமான பாதிப்புகள் வரும். அந்த வைரஸை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து தயார் செய்ய போகிறோம். இந்த மருந்தை தயார் செய்யும் விதத்தை கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, இவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். கல்லடை குறிச்சியிலிருந்து மூக்கன்றவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. இவர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. தொழிற்சாலையில் ஷிஃப்ட் மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் வேலை செய்கிறதுனால சில நேரங்களில் இரவு நேரங்களில் கூட வந்து நான் வேலை பார்ப்பேன். அதனால் வந்து எனக்கு தூக்கம் வந்து மாறி மாறி வர்றதுனால சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. இதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தூக்கம் வருவதற்கு ஒரு மருந்தினை கூறுங்கள்னு கேட்டிருக்காரு. இவருக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வராமைக்கு பல காரணங்களை சொல்லலாம். பொதுவாக அதிக ஏமாற்றம் இருந்தால் இரவு நேரத்தில் தூக்கம் வராது. அதே மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இரவு நேரத்தில் வந்து தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் வந்து இரத்த கொதிப்பு இருந்தாலும் சரி, இதயத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் சரி, இரத்த ஓட்டத்தில் தடை இருந்தாலும், மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தம் குறைந்தாலும் இரவு நேரத்தில் வந்து சரியாக தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக உடல் உழைப்பு இருந்தாலும் சரி, மன உளைச்சல் இருந்தாலும் இரவு நேரத்தில் வந்து சரியாக தூங்க மாட்டாங்க. அந்த வேலையை நினைத்து கொண்டு அதிக நேரம் வந்து கண் விழித்து கொண்டு இருப்பாங்க. அதனால் வந்து தூக்கம் வராது. இந்த நேயர் வந்து தொழிற்சாலையில் இரவு நேரத்தில் அதிகமாக பணிபுரிவதாகவும் அதனால் அந்த தூக்கம் பாதிப்படைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு. பொதுவாக நம் உடலில் வந்து தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோன் வந்து சம அளவில் இயங்கும் பொழுது இரவு நேரத்தில் வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அந்த ஹார்மோன் சுரப்பில் ஏதேனும் பாதிப்படைந்தால் தான் தூக்கம் வராது. இரவு நேரத்தில் நம்ம தூங்க போகும்பொழுது பால், வாழைப்பழம் இவற்றையெல்லாம் வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த பால், வாழைப்பழம் இவற்றையெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஹார்மோனுக்கு உதவி செய்யக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த வாழைப்பழம் மற்றும் பாலில் இருக்குது. அதனால் அந்த மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து இயல்பாக சுரக்கும், இயல்பாக வந்து தூக்கம் வரும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இரவு நேரத்தில் நாட்டு பசும்பாலை யாரும் சாப்பிட்றது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தையும் நம்ம மறந்துட்டோம். இந்த உணவுகளை வந்து சரியான விதத்தில் நம்ம சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது ஹார்மோன் சுரப்பு வந்து சமமாகும், நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து அதிக நேரம் டிவி பார்ப்பது, இல்லைனா கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து கொண்டு ஏதாவது வேலை செய்வது, செல்ஃபோன் பார்ப்பது, இந்த பழக்கம் வந்து அதிகமாக அதிகமாக ஹார்மோன் சுரப்பில் மாற்றமடைந்து அந்த தூக்கம் வந்து படிப்படியாக குறையும். இதனால் கூட அந்த ஹார்மோன் சுரப்பில் மாற்றமடைந்து தூக்கம் வருவது படிப்படியாக குறையும். தூங்குவதற்கு முன்பாக பால், பழம் இவற்றையெல்லாம் சாப்பிடும்பொழுது அந்த ஹார்மோன் சுரப்பு சமனாகி தூக்கம் வந்து இயல்பாக வரும். நேயர்களே, தூக்கத்தை வரவிப்பதற்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பன்னீர், ரோஜா, கொத்தமல்லி, கசகசா, ஏலக்காய், பனை வெல்லம், பசுனை, பசும்பால். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு லேகியம் ஒன்று தயார் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பிடி கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது கூட நாட்டு பன்னீர், ரோஜா, ஒரு மூணு ரோஜாவுடைய இதழ்களை மட்டும் சேர்த்துக்கலாம். காம்பை நீக்கிட்டு இதழ்களை மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த ரோஜாவை நீங்கள் முகந்து பார்த்தீங்கனாலே வந்து நல்ல பன்னீர் வாசனை வரும். அதை தான் வந்து பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. இது மூணு பூ அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் லேசாக சூடு பண்ணிக்கலாம். வானலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுது கூட காய்ச்சிய பசும்பால் ஒரு 50 மில்லி அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். இது நல்லா கலந்து விட்டுட்டே வரும்போது தான் அந்த பச்சை வாசனை மாறும், ஒரு கெட்டி பதமும் வரும். பொதுவாக நேரம் தவறி தூங்குறவங்களுக்கு வந்து சரியாக தூக்கம் வராது. ஒரு நேரத்தில் வந்து சீக்கிரம் 7 மணிக்கெலாம் சிலர் படுப்பாங்க,
அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் படுப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி படுக்கும்போது சரியாக தூக்கம் வராது. அது மட்டும் இல்லாமல் மனசில் வந்து யோசனை அதிகமாக இருந்ததுன்னா, மனபயம் மனப்பதட்டம் அதிகமாக இருந்ததுனாலும் தூக்கம் வராது. இது நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்ல ஒரு இரும்பு வானலில் இந்த லேகியத்தை செஞ்சுக்கலாம். இரும்பு வானலில் செய்யும்போது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டி ஆகிட்டே வருது. கெட்டி ஆகும்போது கொஞ்சம் கை வலிக்கும். நல்லா கைவிடாமல் கலரி விடணும். இப்போ இது நல்லா கெட்டி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் பசு நெய் சேர்த்துக்கலாம். பசு நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப இலகன பதத்தில் வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா இது சுருண்டு வரணும். இப்போ இது நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வருது. இப்போ இது நல்ல பதத்தில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தூக்கம் வராமல் இருப்பதற்கு பல காரணங்களை சொல்லலாம். நம்ம உண்ணக்கூடிய உணவில் வந்து நிறைய நச்சுகள் இருந்தால் அந்த நச்சுகளை வந்து கல்லீரல் வந்து சுத்தப்படுத்தி ரத்தத்தை சுத்தம் செய்யும். அந்த நச்சின் அளவு அளவுக்கு அதிகமாகும்போது ரத்தத்தோடு கலந்து நம் உடலில் வளர்சிதை மாற்றங்கள் ஏற்பட்டு சர்க்கரை மற்றும் கொழுப்பு வந்து அளவுக்கு அதிகமாக சேர்ந்தாலும் இரவு நேரத்தில் வந்து தூக்கம் வராது. கல்லீரல் பாதிப்படைந்தாலே இரவு நேரத்தில் வந்து தூக்கம் வராது. அதே மாதிரி காமாலை, காசநோய் இது போன்ற பாதிப்புகள் இருந்தாலும், அதிக மன அழுத்தம் இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும் இரவு நேரத்தில் வந்து தூக்கம் வராது. நேயர்களே, தூக்கமின்மையை சரி செய்யக்கூடிய லேகியம் இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல கொத்தமல்லி, பன்னீர் ரோஜா, ஏலக்காய், கசகசா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானலில் நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்து அது கூட பசும் பால் சேர்த்து தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்து நல்லா கைவிடாமல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கெட்டி பதம் வந்த பிறகு தேவையான அளவு பசு நெய் சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் கலரி எடுத்து வச்சோம்னா இந்த லேகியம் தயார். முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் வந்து தூக்கம் வருவதற்காகவே வாரத்திற்கு ஒரு நாள் சனி நீராடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனிக்கிழமை காலையில் உடல் முழுவதும் நல்லெண்ணெயை தேய்த்து ஊற வைத்து சீக்காய்த்தூள் போட்டு நல்லா தேய்த்து குளிக்கும்பொழுது தோலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியேறும். அதே மாதிரி அந்த வியர்வை துவாரங்கள் நன்றாக விரிவடைந்து வியர்வை வந்து வெளியேறும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கு நம் முன்னோர்கள் வந்து வாரத்திற்கு ஒரு நாள் சனி நீராடுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யறது கிடையாது. முக்கியமாக தலைக்கு குளித்தாலும் சரி, வெறும் தலைக்கு தான் குளிக்கிறமே தவிர எண்ணெய் தேய்த்து குளிப்பது கிடையாது. உடல் முழுவதும் நல்லெண்ணெயை தேய்த்து ஊற வைத்து குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறையும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் சம அளவில் இருக்கும்போது இரவு நேரத்தில் வந்து அதிக தூக்கம் வரும். அதாவது ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். நம்ம உடலில் வந்து வாதம், பித்தம், கபம் இவற்றில் சீற்றம் அடைந்தாலே பலவிதமான பாதிப்புகள் வரக்கூடும். குறிப்பாக பித்தம் அதிகமாகும் பொழுது தான் இது போல் இரவு நேரத்தில் வந்து சரியாக தூக்கம் வராது. மயக்கம் வந்தால் கூட இரவு நேரத்தில் வந்து தூக்கம் வராது, மயக்கத்திலே இருப்பாங்க. உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு வாரத்திற்கு ஒரு நாள் நல்லெண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்து ஊற வைத்து குளித்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்கிறவங்க கசகசா, பன்னீர் ரோஜா, கொத்தமல்லி இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு லேகியமாக தயார் செய்து இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது ஒரு அரை தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிடும் பொழுது அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு சம அளவு ஆகி தூக்கம் நிம்மதியாக வருவதற்கு வழிவகுக்கும். இந்த லேகியத்தில் வந்து கசகசாவை சேர்த்துருக்கோம். கசகசா வந்து அந்த ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கு பயன்படுது. பன்னீர் ரோஜா, கொத்தமல்லி இவையெல்லாம் உடலின் வெப்பநிலையை சமன் செய்வதற்கும் இரவு நேரத்தில் ஒரு நிம்மதியான நித்திரை கிடைப்பதற்கும் உதவக்கூடியது. இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வராமல் சிரமப்படுறவங்க இது போல் ஒரு லேகியம் தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவங்க இவங்களுடைய குழந்தைக்காக எழுதியிருக்காங்க. இவங்களுடைய குழந்தைக்கு 7 வயதாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்பவும் குறைவாக இருக்குது. மற்ற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி என்னுடைய குழந்தைக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியாக படிப்பு வரலன்னு சொல்லியிருக்காங்க. 7 வயதாகக்கூடிய குழந்தை இப்போது தான் வந்து முதல் வகுப்பில் படிக்கிறா. அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து ஞாபக சக்தி குறைவாக இருக்குது. தயவுசெய்து என்னுடைய குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க ஒரு மருந்து கூறுங்கள்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். பெண்கள் வந்து கர்ப்பமான உடனே ஃபோலிக் அமில சத்துள்ள உணவுகளை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவின் மூளை வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து நினைவாற்றலின் திறன் வந்து சம அளவில் இருக்கும்.
ஆனால் ஃபோலிக் அமில சத்து குறைவாக உள்ள உணவுகளை சாப்பிடும்பொழுது தான் குழந்தை பிறந்த பிறகு நினைவாற்றல் குறைவாக பிறக்கிறாங்க. சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளும் இருக்குது, அதே மாதிரி நினைவாற்றலை குறைக்கக்கூடிய உணவுகளும் இருக்குது. நம்ம சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்பொழுது மூளையின் செயல்பாடு வந்து சம அளவில் இருக்கும். மூளை நல்ல முறையில் இயங்குவதற்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் போகாத பொழுது தான் இந்த நினைவாற்றல் திறன் வந்து குறையுது. நினைவாற்றல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படித்த விஷயத்தையோ அல்லது பார்த்த விஷயத்தையோ மனதில் பதிய வைத்து கொண்டு சரியான நேரத்தில் அந்த சரியான சமயத்தில் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நினைவாற்றல். இந்த நினைவாற்றல் குறைவதற்கு பல காரணங்களை சொல்லலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உப்புச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடும்பொழுது மூளையின் செயல்பாடு வந்து பாதிப்படையும், அதனால் கூட நினைவாற்றல் திறன் குறைவதற்கு வாய்ப்புண்டு. சர்க்கரை சத்துள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிட்டாலும் பாதிப்பு ஏற்படும். பொதுவாக மூளை இயங்குவதற்கு குளுக்கோஸ் தான் எரிபொருளாக செயல்படுது. அந்த குளுக்கோஸ் வந்து அளவுக்கு அதிகமாகும் பொழுதும் நினைவாற்றல் திறன் குறைவதற்கு வாய்ப்புண்டு. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறையா சாப்பிட்டாலும், அதாவது பேக்கெட்டில் வந்து நிறையா பொருட்களை வந்து பதப்படுத்தப்பட்டு விற்கிறாங்க, அந்த உணவுகளை வந்து குழந்தைங்க சாப்பிட்டாலும் மூளையின் செயல்பாடு பாதிப்படையும், பிற்காலத்தில் வந்து நினைவாற்றல் குறைவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் அல்லாமல் மன அழுத்தம், மன உளைச்சல் இவையெல்லாம் இருந்தாலும், ஆர்வமின்மை இருந்தாலும் மூளையின் செயல்பாடு பாதிப்படைந்து நினைவாற்றல் குறைவதற்கு வாய்ப்புண்டு. இந்த நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வல்லாரை கீரை, துளசி இலை, பூண்டு, இஞ்சி, திப்பிலி, சீரகம், மஞ்சள் தூள், இந்துப்பு, பசுநெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு துவையல் ஒன்று தயார் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். வானலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நல்லா பசு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருக்கிக்கலாம். பொதுவாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் நெய் போட்டு கொடுப்பாங்க. அந்த மத்தியான உணவில் வந்து சாம்பார் சாதமோ இல்லை ரசம் சாதமோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நெய் சேர்த்து தான் வந்து கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அந்த காரம் வந்து அளவாக அதிகமாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய நெய் வந்து நல்ல பசு நெய்யாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் வந்து நல்ல கெட்டியான நெய்யை போடக்கூடாது. நெய்யை எப்போவுமே உருக்கி தான் வந்து நல்ல உருகின பிறகு தான் வந்து நெய்யை சாப்பாட்டில் சேர்க்கணும். எப்போவுமே வந்து நெய்யை உருக்கி மோரை பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மோரை தயிரை வந்து எப்போவுமே வந்து நிறைய தண்ணி ஊற்றி மோராக்கி சாப்பிடணும். அதே மாதிரி நெய்யை வந்து உருக்கி தான் சாப்பிடணும். நம்ம கெட்டியாக வந்து சாப்பாட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது மந்த புத்தி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கூட வந்து ஞாபக சக்தி குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு நெய்யை வந்து நல்லா உருக்கி உணவோடு சேர்த்து கொடுங்க. இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் ஒரு 7-8 திப்பிலி போட்டுக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த திப்பிலியை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, திப்பிலியும் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டுகள், 10 இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா அந்த துவையல் காரமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இது கூட ஒரு 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை மாறணும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை மாறிடுச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு வல்லாரைக்கீரை எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரையில் அடியில் இருக்கக்கூடிய தண்டை நீக்கிட்டு வெறும் இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 20 துளசி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ வல்லாரைக்கீரையும் துளசி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரை வதக்கும் போதே ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சுருங்கி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு துவையல் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். வல்லாரை என்பது இதுதான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கீரை தான் இந்த கீரை. இந்த கீரையை பார்த்தீங்கன்னா நம்ம மூளையோட வடிவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து மூளையின் செயல்பாட்டை சமன் செய்வதற்கு பயன்படுது, நினைவாற்றல் திறன் அதிகமாவதற்கு பயன்படுது. நம்ம மூளையில் வந்து நரம்பு செல்கள் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் கூட நினைவாற்றல் திறன் குறைவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நரம்பு செல்களை தூண்டச் செய்து நினைவாற்றல் திறனை அதிகமாக்குவதற்கு இந்த வல்லாரை கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அதிக அளவு பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த துவையில் வந்து நம்ம துளசியை சேர்த்துருக்கோம். துளசி வெண்துளசியாக இருந்தாலும் சரி, கருந்துளசியாக இருந்தாலும் சரி, துளசியும் சேர்த்துருக்கோம். இந்த துளசியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உடலின் மின்னாற்றலை சமன் செய்வதற்கு பயன்படுது. மூளையின் செயல்பாட்டின் பொழுது மின்னாற்றல் அவசியம் தேவை. அந்த மின்னாற்றலில் ஏதேனும் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நினைவாற்றல் திறன் குறைவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் துளசியும் சேர்த்துருக்கோம்.
நேயர்களே, நினைவாற்றல் திறனை அதிகரிக்கக்கூடிய துவையல் இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு வானல்ல தேவையான அளவு பசுனை விட்டு திப்பிலி சீரகம் தாளிச்சு அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி அது கூட வல்லாரக்கீரை துளசி இலை சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு மஞ்சள் தூள் இந்துப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா இந்த துவையல் தயார். இந்த துவையலை வந்து தினசரி காலை மதியம் இரவு மூன்று வேளையும் அரை தேக்கரண்டி அளவிற்கு உணவோடு சேர்த்து குழந்தைக்கு ஊட்டும்போது உடலின் இயக்கம் வந்து சீராகும். குறிப்பாக மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு சமனாகும். அங்கே இருக்கக்கூடிய நரம்பு செல்களின் இயக்கம் வந்து சமனாகும். நினைவாற்றல் திறன் அதிகமாவதற்கு இந்த துவையல் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நினைவாற்றல் குறைவாக இருக்கிறவங்க தினசரி எதையாவது ஒரு புது புது விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இதற்கு வந்து ஆர்வம் வந்து அதிகமாக தேவை. ஆர்வம் இல்லை என்றாலே நினைவாற்றல் திறன் வந்து அதிகமாகாது. ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளும்போது நினைவாற்றல் திறன் வந்து அதிகமாகும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து பச்சை காய்கறிகளையும் கீரை வகைகளையும் சாப்பிடும்பொழுது நினைவாற்றல் திறன் வந்து அதிகமாகும். ஒரே எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுதும் நினைவாற்றல் திறன் குறைவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் வீட்டில் சமையல் செய்யும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய எண்ணெயை வந்து பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்திய எண்ணெயை அடிக்கடி பயன்படுத்தும்பொழுது மூளையின் செயல்பாடு குறைவதற்கு வாய்ப்புண்டு. நினைவாற்றல் திறன் குறைவாக இருக்கிறவங்க இதுபோல் ஒரு துவையல் தயார் செய்து மூன்று வேளையும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளின் ஜாதகத்தில் வந்து சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி இந்த கிரகங்களோடு லக்னாதிபதி சேர்ந்து பாதிப்படையும் பொழுது அந்த குழந்தைக்கு நினைவாற்றல் திறன் குறைவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் ஐந்தாம் அதிபதியும் பாதிப்படைந்தால் நினைவாற்றல் திறன் குறையும். இந்த பாதிப்பை போக்கிக் கொள்வதற்கு சந்திரன் குரு இந்த இரண்டு கிரகங்களுக்கும் திங்கக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை காலையில் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்பொழுது நினைவாற்றல் திறன் அதிகமாவதற்கு இந்த பரிகாரம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இதற்கு தேவையான பொருட்கள் வேப்பம் பட்டை, வேப்பிலை, மிளகு, சீரகம், தேன். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு தேநீர் ஒன்று தயார் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி லேசாக சூடாயிடுச்சு. வேப்பம் பட்டை, நல்ல வயதான ஒரு வேப்பம் மரத்துடைய பட்டை எடுத்துக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வேப்பம் பட்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு துண்டு எடுத்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 6 வேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 6 அல்லது 7 வேப்பிலை சேர்த்துட்டா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாங்களும் கசப்பு அதிகமாகிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியும் சூடாயிடுச்சு. நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த பொடியை இதில் தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கணும், நல்லா சுண்டை காய்ச்சணும். நம்ம இந்த மாதிரி அடிக்கடி செய்கிற மாதிரி இருந்தால் இப்போ யாருக்காவது வந்து வைரஸ் காய்ச்சலோ இல்லை ஏதாவது வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருந்து உடம்புல வந்து பாதிப்பு இருந்ததுன்னா அடிக்கடி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வேப்பம் பட்டை, மிளகு, சீரகம் இது மூணு பொருட்களை மட்டும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தேவையான அப்போ நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணி நம்ம பொடி பண்ண அந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு அது கூட வேப்பிலையை சேர்த்து கொதிக்க வச்சோம்னா அந்த தேநீர் தயாராகிடும். இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேநீரோட தேவையான அளவு தேன் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேப்பம் பட்டை, வேப்பிலை எல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தேநீர் தயாராகிடுச்சு. இது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல வேப்பம் பட்டை, மிளகு, சீரகம், வேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி நம்ம இடித்து அந்த பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு சுண்டை காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அது கூட தேவையான அளவு தேன் சேர்த்து கலந்து எடுத்து வச்சோம்னா இந்த தேநீர் தயார். இந்த தேநீர் வந்து வேப்பம் பட்டை, வேப்பிலை வைத்து தயார் செய்திருக்கோம். இந்த தேநீரை வந்து சாப்பிட்டால் நம் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வைரஸ் காய்ச்சலை போக்குவதற்கு பயன்படுது. வைரஸ் தாக்குதல் நம் உடலில் ஏற்பட்டாலே பலவிதமான தொந்தரவுகள் வரக்கூடும். ஈக்கடி, கொசுக்கடி, வண்டுக்கடி இந்த பூச்சிக்கடியினால் கால்கள்லாம் வீக்கமடையும், கைகால்கள் வந்து வீக்கமடையும். அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு பயன்படுது. குறிப்பாக இரத்தத்தில் கலந்துள்ள நச்சுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படுது. உடலின் இயக்கத்தை சமன் செய்வதற்கும்
வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏதேனும் நஞ்சு கலந்திருந்தால் அந்த நஞ்சை வெளியேற்றுவதற்கு பயன்படுது. காய்ச்சல் நேரத்தில் இதுபோல் ஒரு தேநீர் தயார் செய்து சாப்பிடும்போது அந்த காய்ச்சலின் தீவிரம் படிப்படியாக குறைவதோடு வைரஸ் தாக்குதலும் குறையும். தொற்று நோய் கிருமி தாக்குதல் ஏதேனும் இருந்தாலும் அந்த பாதிப்புகளை போக்குவதற்கும் பயன்படுது. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருக்குமே வந்து வாரத்திற்கு ஒரு நாள் இதுபோல் ஒரு தேநீர் தயார் செய்து காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் ஒரு 50 மில்லி அளவிற்கு சாப்பிடும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய குடற்புழுக்கள் வந்து வெளியேறும். மலப்புழுக்கள் இருந்தாலும் அந்த புழுக்களும் வெளியேறும். நம்ம வயிற்றுப்பகுதியை சுத்தமாக வைத்து கொள்ளும்போது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சை வெளியேற்றுவதற்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுவதற்கும் வைரஸ் தாக்குதலை முறியடிப்பதற்கும் இந்த தேநீர் வந்து அதிக அளவு பயன்படக்கூடியது. வேப்ப மரத்தின் பட்டையானது, அதுவும் 100 ஆண்டு காலம் சென்ற பழமை வாய்ந்த ஒரு வேப்ப மரத்தின் பட்டை வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேப்பம் பட்டை, வேப்பிலை இவை இரண்டையும் மிளகு சீரகத்தோடு சேர்த்து தேன் சேர்த்து வாரத்திற்கு 2 நாட்கள் சாப்பிட்டாலே போதுமானது. அல்லது தினசரி விருப்பப்பட்டால் ஒரு டீ போல் காலை நேரத்தில் ஒரு 30 மில்லி அளவிற்கு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரவங்களுக்கு எந்த விதமான நோய் உபாதையும் வராது. உடலுக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதற்கும் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வதற்கும் இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் எந்த விதமான தொற்று நோய் கிருமி தாக்குதல் வராமல் இருப்பதற்கும் இந்த தேநீர் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. ஒரு 5 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கரண்டி அளவிற்கு கொடுத்தாலே போதுமானது. கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 1 ஏக்கரண்டி அளவிற்கு கொடுத்தால் போதுமானது. பெரியவங்க வந்து ஒரு 50 மில்லி அளவிற்கு வாரத்திற்கு ஒரு நாள் சாப்பிட்டாலே போதுமானது. விருப்பப்படுறவங்க தினமும் சாப்பிடலாம். நேயர்களை, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து இதுபோல் ஒரு சத்தான தேநீர் தயார் செய்து அனைவரும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களை, இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் தூக்கமின்மையை சரி செய்யக்கூடிய லேகியம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய வல்லாரை தொவிகள் தயார் செய்யும் விதத்தையும் பார்த்தோம். வைரஸ் தாக்குதலை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.